அன்பு நேயர்களே குமரி மாவட்டத்தில் சிவராத்திரி அஞ்சு நடைபெறும் சிவாலய ஓட்டம் பற்றியும் அந்த சிவாலய ஓட்டம் எவ்வாறு உருவானது என்ப என்ற கதையும் இவ்வீடியோவில் காண்போம் அதற்கு முன் சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் அப்போதுதான் எனது வீடியோக்கள் உணர்வுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்கும் சிவ பக்தர்கள் மாசி மாதம் ஏகாதசி என்று மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வார்கள் சிவ பக்தர்கள் காவி வேட்டியும் காவி துண்டும் அணிந்து சிறிய பையில் விபூதி எடுத்துக்கொண்டு கையில் சிறிதளவு பணமும் எடுத்துக்கொள்வர் முதற்கோவிலான முஞ்சிரை என்ற திருமலையில் ஆற்றில் நீராடி ஈசனை வணங்கிவிட்டு ஓட ஆரம்பிப்பர் கோவிந்தா கோபாலா கோஷத்தை ஒழித்தபடியே ஓட ஆரம்பிப்பார்கள் இவ்வாறு பன்னிரண்டு சிவ ஆலயங்களுக்கு சிவபக்தர்கள் ஓட்டமும் நடைமுமாக செல்வார்கள் திருமலை மகாதேவர் கோவிலிலிருந்து புறப்பட்டு திருமலை திருக்குறிச்சி திருப்பரப்பு திருநந்திக்கரை பொன்மலை பன்னிப்பாக்கம் கல்குளம் மேலாங்கோடு திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திருப்பஞ்சிக்கோடு திருநட்டாலம் ஆகிய ஊர்களில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்வர் சிவாலய ஓட்டம் கதை பாதி மனித உருவம் மீதி புலி உருவமாக அமைந்த ஒரு பிறவி இந்த புருடா மிருகம் விஷ்ணு நாமத்தை தவிர மற்ற பிற தெய்வங்களின் நாமத்தையும் காதல் கூட கேட்காது ஆனால் விஷ்ணுவோ புருடா மிருகத்திற்கு தானும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்த விரும்பினார் பகவான் கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான பீமரை அழைத்தார் குரு யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த புருடா மிருகத்தின் உதவியும் தேவைப்படுகிறது ஆகவே அந்த புருடா மிருகத்தை சந்தித்து அதன் உதவியை கோரி வருமாறு அவர் பீமனை அனுப்பி வைத்தார் கூடவே அவனிடம் பன்னிரண்டு ருத்ராட்சங்களை தந்து தன்னுடைய கோவிந்தா கோபாலா என்ற பெயர்களை உச்சரித்தவாறே புருடா மிருகத்தை நெருங்குமாறும் சொன்னார் என் பெயரை கேட்க விரும்பாத புருடா மிருகம் உன் மீது பாயும் நீ உடனே ஒரு ருத்ராட்சத்தை அந்த இடத்தில் அது ஒரு மாறும் மிருகம் அந்த லிங்கத்திற்குரிய வழிபாட்டினை செய்த பிறகுதான் மறுவேளை பார்க்கும் அங்கிருந்து நீ ஓடிவிடு பிறகு அது உன்னை துரத்தி வரும் அடுத்த இடத்தில் இன்னொரு ருத்ராட்சத்தை போடு அதுவும் லிங்கமாக மாறும் புருடா மிருகம் பூஜை செய்ய தொடங்கிவிடும் பனிரண்டு சிவலிங்கம் இப்படி பனிரெண்டு இடங்களுக்கு ஓடி ஓடி அதனை அலைகளித்தால் பனிரெண்டாவது ருத்ராட்சம் விழும் இடத்தில் நான் பரமேஸ்வரனுடன் உங்களுக்கு இருவருக்கும் காட்சி தருவேன் என்று விளக்கி பீமன் நடந்து கொள்ள வேண்டிய முறையை ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் பீமனும் அவ்வாறே செய்தார் அப்படி முதல் ருத்ராட்சம் விழுந்த இடம்தான் திருமலை பன்னிரெண்டாவது ருத்ராட்சம் விழுந்த இடம் நட்டாலம் நட்டாலத்தில் அரியும் சிவனும் இணைந்த சங்கரநாராயணராக மகாவிஷ்ணு காட்சி தந்து சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்று புருடாமிருகத்திற்கு மட்டுமல்ல உலகுக்கே உணர்த்தினார் இப்படித்தான் புருடாமிருகத்தின் உதவியும் குருஷேத்திர போருக்கு கிடைத்தது சிவாலய ஓட்டமும் உருவானது சிவராத்திரி என்று சிவ ஆலயங்களுக்கு செஞ்சு சிவனை தொழுது சிவனின் அருளை பெற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும் சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்